அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மியாசிஸ். ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஒரு முன்னுரை அப்படின்னு வச்சுக்கோங்க. மியாசிஸ் அப்படிங்கிறதுக்கும் மைட்டாசிஸ் அப்படிங்கிற டிவிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத லைட்டாக நீங்கள் பேசிடலாம். அதுபோக மியாசிஸினுடைய சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பேசிடலாம். மியாசிஸ் அப்படிங்கிறதுக்கும் மைட்டாசிஸ்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மைட்டாசிஸில் ரெண்டு செல் ஃபார்ம் ஆகும் ஒரு செல்லுலேருந்து, மியாசிஸில் ஒரு செல்லுலேருந்து நாலு செல் ஃபார்ம் ஆகும். மைட்டாசிஸில் குரோமோசோம் நம்பர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். அப்படின்னு என்ன சார், நார்மலாக இங்கேருந்து ஒரு செல் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம செல்லில், அதில் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்கும் நியூக்ளியஸ் உள்ளே. உங்களுக்கு நல்லாவே தெரியும் 23 இணைகள், மொத்தம் 46 குரோமோசோம் இருக்கும். அந்த 46 குரோமோசோம் கொண்ட ஒரு செல்லானது ரெண்டு செல்லை வந்து உற்பத்தி செய்கிறது, செல் பிரிதல் முறையின் மூலமாக, மைட்டாசிஸ் பிரிதல் மூலமாக. அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய டூ செல்ஸ், ரெண்டு செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு செல்ஸில் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருந்துச்சுன்னா அது மைட்டாசிஸ். மியாசிஸில் வந்து ஒரு செல்லில் இருந்து நாலு செல் ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல, அதில் ஒரு செல்லில் இருக்கக்கூடிய 23 இணைகள் இருக்கு இல்லையா, 23 பேர்ஸ், 46 குரோமோசோம், அந்த 46 குரோமோசோம்கள் வந்து நாலு செல்லுக்குள்ளேயும் இருக்காது. 23 குரோமோசோம்கள் ஒரு செல்லில், 23 குரோமோசோம்கள் ரெண்டாவது செல்லில், மூணாவது செல்லில், நாலாவது செல்லில், அத்தனை செல்லுலையும் 23 குரோமோசோம்கள் காணப்படுகிறது தனித்தனியாக. அப்போ குரோமோசோம் நம்பர் என்னாச்சு, பாதியாக குறைஞ்சிருக்கு. ஒரு செல் வந்து 23 இணை குரோமோசோம்களாக வச்சிருக்கு இல்லையா, அதுக்கு பேர் டிப்ளாய்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இரட்டை மைய நிலை அப்படின்னு சொல்கிறோம். அந்த இரட்டை மைய நிலையில் இருக்கக்கூடிய செல்களானது, இது ஹியூமன் பீயிங்ஸ் பொறுத்தவரையில் 23 பேர்ஸ், வெவ்வேறு ஆர்கானிசம்ஸில் வெவ்வேறு நம்பர்ஸ் இருக்கும், ஆனால் இணைகளாக இருக்கும். அப்படி இணைகளாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிப்ளாய்டு. அந்த டிப்ளாய்டு வந்து ஹேப்ளாய்டாக மாறிவிடுகிறது மியாசிஸில், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். அந்த அது வந்து நம்பர் வந்து ஒரு செல்லில் இருந்து இன்னொரு செல் உருவாக்கப்படும் பொழுது, மியாசிஸ் மூலமாக உருவாக்கப்படும் பொழுது நம்பர் வந்து குறையுது. அதனால தான் இதுக்கு பேர் மியாசிஸ்னே வச்சாங்க. ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியோம் அப்படின்னா குறைதல் அப்படின்னு அர்த்தம். என்னது குறையுது, குரோமோசோம் நம்பர் குறையுது. டிப்ளாய்டு ஹேப்ளாய்டு, இரட்டை மயம் வந்து ஒற்றை மயமாக மாறுகிறது. அப்போது அந்த டிப்ளாய்டு ஹேப்ளாய்டுனா என்னது சார் அப்படின்னா, அது பற்றின தனி வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டுனா என்னது, ஹேப்ளாய்டுனா என்னதுன்றது ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துருப்போம். ரெண்டாவது இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா. சினாப்சிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே நடக்குது. வழக்கமாக மைட்டாசிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினாப்சிஸு, கிராசிங் ஓவர் அப்படின்லாம் நிறைய ப்ராசஸ் வந்து இருக்காது. மியாசிஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ரைட்டுங்களா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நாம் ஃபேஸஸ் படிப்போம். மியாசிஸினுடைய ஃபேஸஸ், வெவ்வேறு நிலைகள் படிப்போம். அந்த நிலைகள் படிக்கும்போது ரொம்ப தெளிவாக நம்ம படிக்கலாம். சினாப்சிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், நார்மலாக ஒரு குரோமோசோம் வந்து த்ரெட் லைக் மாதிரி இருக்கும் வழக்கமாக. அது வந்து குரோமாட்டிட்டுகளாக அது மாற்றப்பட்டு, சரிங்களா, கண்டென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருங்குதல் அப்படிங்கிற ஒரு வினைக்கு உட்பட்டு அது நார்மலாக குரோமாட்டிட்டுகளாக மாறுகிறது. அப்படி மாறின குரோமாட்டிட்டுகள் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வந்து நிற்கும், அதுதான் சினாப்சிஸ், சரியா. குரோமோசோம்கள் இணை சேருதல், ரைட்டுங்களா, பக்கத்தில் வந்து நிற்கிறதுக்கு பேர் சினாப்சிஸ். ஏற்கனவே இந்த சினாப்ஸ் அப்படிங்கிறது சம்மந்தமாக நீங்கள் வந்து நியூரல் சிஸ்டமில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்டா. நர்வஸ் எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா, நர்வ் எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிற்கும், பக்கத்தில் மசில்ஸ் இப்படி இருக்கும், ரைட்டுங்களா. ரெண்டும் சேர்ந்துச்சா, சேரல, ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது, ரைட்டா. அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற கேப்புக்கு என்ன பேர் வச்சிங்க, சினாப்ஸ்னு வச்சிங்களா. அதான் அந்த மாதிரி குரோமோசோம்கள் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வந்து நின்றும். அதுவும் எந்த மாதிரி குரோமோசோம்கள், ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வந்து நின்றும். ஹோமோலோகஸ்னால் என்னது, எது வந்து பாசிபிளாக இருக்குதோ அந்தந்த குரோமோசோம்கள் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வந்து நின்றும். தே ஆர் ஸ்ட்ரக்சரலி சம்வாட் சிமிலர் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் வாட் ஹோமோலோகஸ். ஹோமோலோகஸ் அப்படிங்கிறது வந்து சேம் லோக்கஸில் அரேஞ்ச் ஆகி இருக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதுக்கு, சரியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். அது வந்து என்ன பண்ணுமா, ரீகாம்பினேஷன் ஆகுமாம், சரியா. இந்த ரீகாம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பயோடெக்னாலஜியில் படிச்சிருக்கோம். ரீகாம்பினேஷன்னா என்னது, அதில் வந்து ஜீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க வேரியேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகும். அதாவது டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற டிஎன்ஏ, இங்கே இருக்கிற டிஎன்ஏ ரெண்டும் சேர்ந்து புதுசாக ரெப்ளிகேட் ஆகி புது டைப் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து உருவாக்குது. அதுக்கு பேர் தான் ரீகாம்பினேஷன். அந்த ரீகாம்பினேஷன் வந்து ரெண்டு குரோமோசோம்களுக்குள்ளே நடக்குது. அந்த ரெண்டு குரோமோசோம்களும் ஹியூமன் பீயிங்கனுக்குள்ள குரோமோசோம் தான். அப்படி ரீகாம்பினேஷன் நடக்கும்போது நியூ டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிடக்ஷன் டிவிஷன். ரிடக்ஷன் அப்படின்னா நம்பர் வந்து குறையிறது, அதனால தான் அதுக்கு பேர் குன்றல் பகுப்பு அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க.
சரிங்களா? இது எல்லாமே வந்து முக்கியத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப மேம்போக்காக நான் சொன்ன மாதிரி இருக்கும், ஆனால் டெப்த் எடுத்து நாம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள தெளிவாக நாம் பார்க்கலாம் மியோசிஸ் பற்றி. சரிங்களா? சரி, இப்போ பிளான்ட்டில் நடக்கக்கூடிய மியாசிஸ் எங்கே நடக்குது, அனிமல்ஸில் நடக்கக்கூடிய மியாசிஸ் எங்கே நடக்குது அப்படிங்கிறத பற்றி லைட்டாக பேசிட்டு இந்த வீடியோவை நம்ம நிறைவு செஞ்சிடலாம். அனிமல் பொறுத்தவரையில் இந்த இடத்துல ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் நடக்குது. பொதுவாக வந்து மேமல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா டெஸ்டிஸ் விந்தகம் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும், அதில் செமினிஃபரஸ் டியூபில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும். அந்த செமினிஃபரஸ் டியூபில்குள்ளே எபித்தீலியம் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும். அந்த ரீஜனில் தான் இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடக்குது. இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னு ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதில் மியாசிஸ் மூலமாக டிப்ளாய்டு செல்ஸ் வந்து ஹேப்ளாய்டு செல்லாக மாற்றப்படுகிறது. மியாசிஸ் மூலமாக அந்த ஹேப்ளாய்டு செல்லு தான் ஸ்பேர்ம்ஸாக டெவலப் ஆகி போகுது. மெச்சூர்டு ஸ்பேர்ம்ஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் இருக்கும், மிடில் பீஸ் இருக்கும், டெயில் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சராக மாறிவிடுகிறது. மேலில் டெஸ்டிஸில், மேமல்ஸில், பாலூட்டிகளில், இது போக இன்னும் நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது. நாட் ஓன்லி தட் மேமல்ஸ், ஸ்பெர்ம்ஸ் வந்து எந்தெந்த ஆர்கானிசம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த செல்ஸ் எல்லாமே, அந்த ஆர்கானிசம்ஸில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே வந்து மியாசிஸ் அப்படிங்கிற ஒரு டிவிஷனுக்கு உட்பட்டு தான் ஹேப்ளாய்டு அப்படிங்கிற ஒரு ஸ்பெர்மை வந்து உற்பத்தி செய்கிறது. சரிங்களா? ஸ்பெர்ம் எல்லாமே விந்துக்கள்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே ஹேப்ளாய்டு, ஒற்றை மையத்தில் காணப்படுகிறது. குரோமோசோம்கள் இணைகளாக இருக்காது, அதுதான் ஹேப்ளாய்டு. சரிங்களா? அதே போல் ஓவரிஸ், ஃபீமேல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அது எல்லா அனிமல்ஸ்லேயும் ஓவரி அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும். அந்த ஓவரிக்குள்ளே வந்து ஓவுலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் நடக்கும்போது மியாசிஸ் நடக்குது. ஃபீமேல் பொறுத்தவரையில் மியாசிஸ் வந்து வெவ்வேறு கட்டங்களில் நடக்கும். சரிங்களா? மியாசிஸ் ப்ராசஸ் வந்து டோட்டலாகவே வந்து கண்டினியூஸாக நடந்து முடிஞ்சிடாது. மேல் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெர்ம் மதர் செல் இருக்கும். அந்த ஸ்பெர்ம் மதர் செல் வந்து சடச்சடச்சடன் மியாசிஸ் டிவிஷனுக்குள்ளே போய் ரெண்டு ஃபேஸையும் முடிச்சிடும். ரெண்டு ஸ்டேஜையும் முடிச்சுட்டு கடைசி த்ரீலோ ஃபேஸ் டூவில் வந்து அது முடிச்சுட்டு ஸ்பெர்மை வந்து உற்பத்தி செஞ்சிடும். ஆனால் ஃபீமேல் பொறுத்தவரையில் அது நிறைய கட்டங்களாக நடக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத ஊஜெனிசிஸில் நீங்கள் பாருங்கள். ஊஜெனிசிஸ்னு ஒரு வீடியோ இருக்குது, அதில் மைட்டாசிஸ் தான் நடக்கும். ஆனால் மைட்டாசிஸ் நிறைய கேப் எடுத்துக்கிடும், ரைட்டா? அதுவும் வருஷக்கணக்காக கேப் எடுத்துக்கிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த எக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அது ஹேப்ளாய்டு. சரிங்களா? ஸோ இப்போ மைட்டாசிஸ் வந்து டெஸ்டிஸ் பொறுத்தவரையில் சடால்னு முடிஞ்சு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஆனால் ஃபீமேல் பொறுத்தவரையில் சடால்னு முடியாது, டைம் எடுத்துக்கும், நிறைய டைம் எடுத்துக்கும். சரிங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், ஒரு ஃப்ளார் இருக்கும். அந்த ஃப்ளாரில் வந்து உங்களுக்கு வந்து ஆண்ட்ரிஷியம் அண்டு கைனீஷியம்னு ஒரு பார்ட் இருக்குது, ரெண்டு பார்ட் இருக்கும். அந்த ஆண்ட்ரிஷியமில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்தர் அண்டு ஸ்டிக்மானு ஒரு பார்ட் இருக்கும். அந்த ஆந்தருக்குள்ளே என்ன இருக்குமாம், மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் இருக்குமாம். சரியா? நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்டில் மைக்ரோஸ்போராஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் இருக்கும். அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் வந்து மைக்ரோஸ்போரை ஃபார்ம் பண்ணுறது மியாசிஸ் டிவிஷன் மூலமாக ஃபார்ம் பண்ணும். சரியா? மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி வந்து அந்த மைக்ரோஸ்போர் வந்து உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருப்போம். சரிங்களா? அதே போல் மெகாஸ்போராஞ்சியம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வியூல் வந்து உற்பத்தி ஆக, ஒவ்வியூல் இருக்குது, அந்த ஒவ்வியூலுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பிரியோ சாக்லேருந்து எக்கு வந்து எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத நம்ம பேசியிருப்போம். சரிங்களா? அதுக்கு பேர் மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படிம்பாங்க. இந்த மெகாஸ்போரோஜெனிசிஸ் முடிச்சுட்டு பாலிகோனம் டைப் ஆஃப் எம்பிரியோசாக் டெவலப்மெண்ட்னு ஒரு டைட்டில் உண்டு, அதையும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த பிளான்ட்டில் மியாசிஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் பிளான்ட்டில் வந்து ஆந்தருக்குள்ள மியாசிஸ் நடக்குது. மட்டும் இல்லாமல் ஓவரின்னு ஒரு பார்ட் இருக்கா, கைனீஷியம்னு ஒரு பார்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓவரிங்கிற பார்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓவியூல் அப்படிங்கிற ஒரு பார்ட்டு. சரிங்களா? கைனீஷியம் அப்படிங்கிறது வந்து சூலக வட்டம், இது ஆண்ட்ரிஷியம் அப்படிங்கிறது வந்து மகரந்த வட்டம், மகரந்த வட்டத்தில் வந்து மகரந்த பை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த மகரந்த பைக்குள்ள மைக்ரோஸ்போர் தான் சொல்லுவாங்க, அது ஆக்சுவலி மைக்ரோஸ்போருக்கு பதிலாக நுண் வித்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னா நுண் வித்துருவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நுண் வித்துருவாக்கத்தில் நுண் வித்துக்கள் உற்பத்தி ஆகக்கூடிய முறை வந்து குன்றல் பகுப்பை சார்ந்தது. அதே போல் மெகாஸ்போரோஜெனிசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருவித்து உருவாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதில் பெருவித்துக்கள் வந்து உற்பத்தி செய்யப்படும். அந்த பெருவித்துக்கள் உற்பத்தி செய்யப்படும் பொழுது மியாசிஸ் வந்து அந்த இடத்துல நடக்குது. சரிங்களா? இது வந்து பிளான்ட்டில் நடக்கக்கூடிய இடம், ரைட்டா? இது போக
உருவாகக்கூடிய அந்த ஹேப்ளாய்டு செல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேப்ளாய்டு செல்ஸ் வந்து இட் இஸ் நாட் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மைட்டாசிஸில் வந்து ஸ்கின் செல் இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து ஒரு இன்ஜுரி வந்துச்சு அப்படின்னாக்கா, நியூ டைப் ஆஃப் ஸ்கின் செல்ஸ் ஒன்லி ஆர் ப்ரொடியூஸ்டு, சரிங்களா. அந்த ஸ்கின் செல் தான் ப்ரொடியூஸ் பண்ணி எந்த ஒரு வேரியேஷனும் இல்லாமல் அப்படி க்ளோஸ் ஆகிடும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, வேரியேஷன் வில் பி தேர். இந்த வேரியேஷனை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா, இட் இஸ் அ லார்ஜ் டாபிக், பெரிய டாபிக், அது வந்து கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கலாம், சரிங்களா. எவல்யூஷனில் வரும், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இந்த வேரியேஷன் வருது, சரிங்களா. ஸோ இப்போ வேரியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்போ அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னாக்கா, அப்பா அம்மா மாதிரியாக 100% நாம் இருக்கோமா, இல்லை இல்லையா. எப்படி அது அப்பா அம்மா மாதிரி நம்ம இருக்கிறதுக்கும் இந்த மியாசிஸ்க்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னாக்கா, அப்பா கிட்டே இருந்து வந்த ஸ்பம்ஸு, அம்மா கிட்டே இருந்து வந்த எக் ஃபியூஸ் ஆகி தான் நாம் உருவாகியிருக்கோம். அப்போது அந்த இடத்துல வேரியேஷன் நடந்து ஸ்பம் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எக்லையும் வேரியேஷன் நடந்து எக் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் தான் நாம் ஜைகோட் மூலமாக உருவாகியிருக்கோம், ரெண்டு ஃபியூஸ் ஆகி. அப்படி உருவாகும் பொழுது நமக்கு வேரியேஷன் இருக்குது. அப்பா மாதிரி சில கேரக்டர் தான் இருக்குது, அம்மா மாதிரி சில கேரக்டர் தான் இருக்குது, புதுசாக சில கேரக்டர் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அந்த கேரக்டர் தான் ரீகாம்பினேஷன். இதுக்கு முந்தின ஸ்லைடில் ரீகாம்பினேஷன், ஹோமோலோகஸ் ரீகாம்பினேஷன் ஒன்று பார்த்தோம் இல்லையா. அந்த ஹோமோலோகஸ் ரீகாம்பினேஷன் என்ன அர்த்தம், நியூ டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு விச் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபாதர் அஸ் வெல் அஸ் மதர், சரிங்களா. அம்மா மாதிரியும் இல்லாமல் அப்பா மாதிரியும் இல்லாமல் புது கேரக்டரோடு நம்ம இருக்கும் பார்த்தீங்களா. சில கேரக்டர் தான் மேக்ஸிமம் வந்து அப்பா கேரக்டர் அம்மா கேரக்டர் இருக்கும், புது கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சில கேரக்டர் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரியேஷன், சரிங்களா. ஸோ இப்போ மியாசிஸில் வந்து ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதை தவிர்த்துட்டு அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நாம் இந்த வீடியோவில் பேசியிருக்கிறோம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.